ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம். ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம். பிரியமான பிள்ளைகளே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த ஓய்வு நாளிலே, இந்த அதிகாலை வேளையிலே, அவருக்கு ஒப்பாயிருப்போம், தேவனுக்கு ஒப்பாயிருப்போம் என்கிற வார்த்தையை நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். நேற்று கூட நம்ம இதே வசனத்தை நம்ம தியானித்தோம். இப்பொழுது நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் எப்பொழுதும் நம்ம என்ன முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருக்கு நம்ம எப்படி ஒப்பாயிருப்போம், உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்கு நிகரானவர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வேதத்துல அநேக வசனங்கள்ல அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பாடல்கள்ல கூட பாடுகிறோம். உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு பாடுறோம். உம்மை போல் யாருண்டு இந்த பார்த்தளத்தில், உம்மை போல் யாருண்டு அப்படின்னு பாடுறோம். நிகரே இல்லாத சர்வேசா, ஆண்டவருக்கு நிகர் வேற யாருமே இல்லை அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி நம்ம பாடல்கள் பாடுறோம். ஆனா அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் ஒப்பாயிருப்போம் அப்படின்னா எப்படி ஒப்பாயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். யாத்ராகமம் 15:11 வாசிக்கிறோம், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார். சரி, மனுஷங்க வந்து அவர் கடவுள் ஒப்பாயிருக்க முடியாது அப்படின்னா, தேவர்களில் அப்படின்னா அவரை தவிர வேறு தேவன் இல்லை. ஆனா நம்ம நம்மளை விட பெருசா விக்கிரகங்கள் சில காரியங்களை நம்ம வச்சிருப்போம். யாருமே வந்து ஆண்டவருக்கு ஒப்பாக முடியவே முடியாது. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், பரிசுத்தரும் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார். சோ அவரை போல பரிசுத்தம் உள்ளவர் யாருமே இருக்க முடியாதான். அவரை போல நம்ம வந்து அற்புதங்களை செய்கிறவர், மகத்துவம் உள்ளவர் யாராலையுமே இருக்க முடியாது, அவருக்கு ஒப்பானவர் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சரி, அற்புதங்கள் செய்கிறது, அதிசயங்கள் செய்கிறதுலதான் அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மன்னிக்கிறதுல கூட அவருக்கு ஒப்பானவர் யாருமே இருக்க முடியாதான். மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, மீகா 7:13 அக்கிரமத்தை பொறுத்து மீறுதல்களை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார். அவரை போல யாருமே மன்னிக்க முடியாதான். அவர் வந்து சிலுவையில அவரை அறைந்தவர்களையே பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்றாரு. அவர் அப்படியெல்லாம் மன்னிக்கும் போது அப்போ நம்ம எப்படி அப்படின்ன உடனே நம்ம என்ன சொல்றோம், அவரு கடவுளுங்க, அவரு அப்படிலாம் மன்னிப்பாரு, அதுக்காக நம்ம அப்படியெல்லாம் பண்ண முடியுமா, நான் என்ன கடவுளா அப்படி மன்னிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கிறோம். ஆனா பாருங்க, ஆண்டவர் வந்து என்ன சொல்லுகிறாருன்னா, நான் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவர் குற்றங்களை ஒருவர் மன்னியுங்கள். சோ எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனால் எங்களுக்கு விரோதமாய் எங்களுக்கு குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னியாதது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னிக்க ஆண்டவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு மன்னிப்பு கிடைக்காது. சோ இதுல இருந்து என்னன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவர் குற்றங்களை ஒருவர் மன்னியுங்கள். ஆண்டவர் மன்னித்ததுன்னா அது எப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பு, அவரை கொல்லுகிற அந்த ஜனங்களை அந்த சூழ்நிலையில் அவர் மன்னிக்கிறார். வேற எவ்வளவு காரியங்கள் நம்ம மன்னிச்சு விட்டுலாம், இதெல்லாம் நான் மன்னிச்சு விட்டுட்டேங்க இதெல்லாம் ஓரளவுக்கு, ஆனா இது வந்து ரொம்ப பெரிய காரியம், இதெல்லாம் நான் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு நம்மளுக்குள்ள சில மன்னிக்க முடியாத சில காரியங்கள் நமக்குள்ள இருக்கிறது. ஆனா ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, அந்த மன்னிப்பை ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அப்படி இருந்தாதான் நம்ம அவருக்கு ஒப்பாக முடியும். ஆனால் அப்படிப்பட்ட மன்னிப்பு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். பேதுருவே சொல்றான், ஆண்டவரே நான் 7 மன்னித்தா போதுமா அப்படின்னு சொல்ற கேக்குறான். அதுவே ரொம்ப ஜாஸ்தின்னு நினைச்சுக்கிறான் பேதுரு. 1 மன்னிச்ச, 2 மன்னிச்சா, அதுக்குன்னு திரும்ப திரும்ப மன்னிக்க முடியுமான்னு சொல்லி நம்ம கேட்போம். 1 மன்னிக்கிறதே பெரிய விஷயம்,
சோ பேதுரு வந்து நான் ரொம்ப கிரேட்டா சொல்லிட்டேன்னு நினைச்சிட்டு 7 தடவை நான் மன்னிக்கிறேன் போதுமா அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு 70 தடவை, அதாவது அந்த மன்னிப்புக்கு அளவே கிடையாதான், மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் வந்து அவருக்கு நாம் ஒப்பா இருக்க முடியும். உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னா அவர் மன்னிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அதனாலதான் ஈஸியாலாம் அவருக்கு ஒப்பாயிர முடியாது. அந்த மாதிரி மன்னிச்சா மாத்திரம்தான் அவருக்கு ஒப்பா இருக்க முடியும். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவர் பேரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஆண்டவர் எப்படி அன்பா இருந்தாரு, இன்னைக்கு நம்ம கூட சொல்றோம், நான் என் பிள்ளை மேல உயிரே வச்சிருக்கிறேன், என் பெற்றோர் மேல, இல்லைன்னா என் கணவன் மனைவி என் சகோதரர் நண்பர்கள் மேல உயிரே வச்சிருக்கிறேன், நான் ரொம்ப அன்பு ரொம்ப நேசிக்கிறேன். இந்த அன்பு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் எப்படிப்பட்ட அன்புனா, நாம் அவர்களுக்கு விரோதிகளா இருக்கையில், அவருக்கு பகைஞரா இருக்கையில் அவர் நம்மேல் அன்பு வைத்து தன்னுடைய உயிரையே கொடுக்கிற அப்படிப்பட்ட ஒரு அன்பு. அந்த மாதிரி ஒரு அன்புதான் ஆண்டவர் இன்னைக்கு, நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவர் பேரில் ஒருவர் அன்பா இருங்கள். சும்மா நீங்க இருக்கிற அன்பு மாதிரி ஆண்டவர், நம்ம இருக்கிற அன்பு மாதிரி ஆண்டவர் சொல்லல. அவரு காட்டின அந்த அன்பு, நம்ம துரோகிகளா இருக்கையில் விரோதிகளா இருக்கையில் உயிரை கொடுக்கிற அந்த மேலான அன்பு. அப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்ம செலுத்த முடியுமா? நம்மளுக்கு விரோதமாக யாராச்சும் வந்திருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து நம் அவங்க மேல உயிரை கொடுக்குற அளவுக்கு அந்த அன்பு நம்மளால செலுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வந்து நடக்க கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அப்படி செஞ்சாதான் நம்ம வந்து என்ன ஆகுமா, ஆண்டவருக்கு நம்ம ஒப்பா இருக்க முடியும். சும்மாலாம் அவருக்கு அப்படியெல்லாம் ஒப்பாயிட முடியாது. அப்புறம் நான் உங்கள் கால்களை கழுவினது போல நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுங்கள். தாழ்மை. அப்போ நம்ம எவ்வளவு விஷயத்துல நம்ம தாழ்மையா இறங்கி போகிறோம், ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம வந்து இதுக்கு மேல நான் வந்து கீழே இறங்கி போக முடியாது, என்னால முடிஞ்சதெல்லாம் செய்யட்டேன், இதுக்கு மேலையும் என்னால இறங்கி போக முடியாதுன்னு சொல்லி நம்ம வந்து சில அதுக்குன்னு சில நெறிமுறைகளை நம்ம வச்சுக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் அப்படி பண்ணியிருக்கிறேன், உங்கள் கால்களை கழுவினது போல நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுங்கள் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஆண்டவர் சொல்றாரு, நான் இருந்தது போல, நான் இருந்தது போல அப்படின்னு சொல்லி. அப்போ நான் உங்களிடத்தில் இரக்கமா இருந்தது போல நீங்களும் இரக்கமா இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சோ நிறைய காரியங்கள், நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள்னு, அவரிடத்தில் எவ்வளவேனும் அசுத்தம் இல்லை. சோ அப்படியெல்லாம் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருந்தாலும், ஆண்டவர் வந்து அவருடைய பலத்தினாலே நாம் அப்படி செய்ய முடியும். இப்பொழுது அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆனால் இனிமேல் அவர் வெளிப்படும் போது, அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற அப்படிப்பட்ட காலங்கள் வரும்போது, அவர் நம்மளை செலக்ட் பண்ணி இருக்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக நாம் அவருக்கு ஒப்பாயிருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். தெசலோனிக்கேயர் 4:1 1 தெசலோனிக்கேயர்ல கூட வாசிக்கிறோம், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போ ஆண்டவரே இறங்கி வருகிறாரா? அப்போ நம்மெல்லாம் எப்படி இருப்போம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள், ஒருவேளை அவர் வருகைக்கு முன்னாடி நம்ம மறித்து போய்விட்டோம் என்றால் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போய் மேகங்களுடனே அவருடனே கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் என்றென்றைக்கும் அவரோடு கூட வாழுவோம். ஆகையால் இந்த வார்த்தைகளை சொல்லி ஒருவரையொருவர் தேற்றுங்கள். அப்போ நம்ம அவர் வெளிப்படும் போது நம்ம அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்போம். நம்மளால் அவரை பார்க்க முடியும். நேத்து நம்ம பார்த்த மாதிரி நம்ம மோசையை போல நம்ம ஓ ஆண்டவர் முகம் ரொம்ப பிரகாசமா இருக்குது, என்னால பார்க்க முடியலன்னு சொல்லி முக்காடிட்டு கொள்ளவோ, இல்லைன்னா யாக்கோப போல ஐயோ நான் ஆண்டவரை பார்த்துட்டேன்னு பயத்துல நான் செத்து போயிருவேன்னு சொல்ற மாதிரியோ, இல்லைன்னா யோவானை போல இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே, தரிசனத்துல பார்த்த உடனே கூட அவன் வந்து செத்தவனை போல விழுந்து அப்படி பயந்துட்டுலாம் இருக்க மாட்டோம். அவர் வெளிப்படும் போது நம்ம நேருக்கு நேராக அவரை பார்ப்போம். நம்ம யாரை போலும் ஐயோ நான் ஆண்டவரை பார்த்துட்டேன், நான் செத்துட்டேன், நான் செத்துருவேன்னு பயப்பட மாட்டோம், இல்லைன்னா முக்காடிட்டு எல்லாம் கொள்ள மாட்டோம். நேருக்கு நேர் அவரை பார்க்கிற அப்படி ஒரு தகுதி நம்மளுக்கு இருக்குது அப்படின்னாலே, நாம் அவருக்கு ஒப்பா இருந்தால் மாத்திரம்தான் அப்படி பார்க்க முடியும். சோ அவருக்கு ஒப்பா இருக்கணும்னா அப்ப நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும்? அதுதான் தெசலோனிக்கேயர் சொல்றாரு, மேகங்களுடனே அவருடனே கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம், அவரை முகமுகமாய் பார்ப்போம், முக்காடிட்டும் கொள்ள வேண்டாம், அவர் எந்த காரியமும் செய்ய வேண்டாம். சோ அந்த மாதிரி அவருக்கு ஒப்பா இருக்கிற ஆண்டவர் கிருபை செய்வார். கொலோசியர் 3:9-10 வசனங்கள்ல பாக்குறோம், கொலோசியர் 3:1, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள்,
பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷன் இருந்தால் மாத்திரம்தான் அவருக்கு ஒப்பாயிருப்போம். சோ பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவை அடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரணராகும்படிக்கு, சோ ஆண்டவருடைய சாயலுக்கு நம்ம ஒப்பாக வேண்டும் அப்படின்னா, பழைய மனுஷன் வந்து ஆண்டவருடைய சாயல் போயிடுச்சு. ஏன்னா பழைய மனுஷன் ஆதாம் மூலம் வந்தது, பாவத்தினால் வந்தது. ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாளை தேவ சாயலாக தான் படைத்தார். ஆனால் இப்ப வந்து அது பழைய மனுஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க கீழ்ப்படியாமல் ஆண்டவருடைய சாயலை இழந்து போய்விட்டார்கள். இப்போ அது எல்லாமே பழைய மனுஷனாகி போய்விட்டது. சோ இப்போ வந்து பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் நம்ம களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரணரடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ அவருடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்போம். அந்த புதிதான மனுஷன்னா பழைய மனுஷனை அவனுடைய செய்கைகளையும் பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போட வேண்டும் அப்படின்னா, அவனுடைய செய்கைகள் என்ன? பழைய மனுஷன், முந்தின மனுஷன் ஆதாம், செய்கைகள் வந்து கீழ்ப்படியாமை, பெருமை, இன்னும் அநேக காரியங்கள். பழைய மனுஷனுடைய எல்லா செய்கைகளையும் களைந்து போட்டு ஆண்டவருடைய சாயலுக்கு ஒப்பான அந்த புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய சாயலுக்கு நாம் ஒப்பாக இருக்கும் பொழுது, அவர் வெளிப்படும் போது நாம் முகமுகமாய் பார்ப்போம். சோ அவர் வெளிப்படும் போது எல்லாரும் தான் அப்போ முகமுகமாய் பார்க்க முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. சோ பழைய மனுஷன் இருக்கிறவங்க இல்லைன்னா அவரை போல நான் மன்னிக்கிறதுக்கு நான் முயற்சி கூட செய்ய மாட்டேன், இல்லைன்னா அவரை போல நான் அன்பா இருக்கிறதுக்கு, அவரை போல நான் வந்து பரிசுத்தமா இருக்கிறதுக்கு நான் முயற்சி கூட செய்யாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறவங்க, அவர் வெளிப்படும் போது அவரை பார்க்க முடியாதான். மோசையாவது அவருடைய பிரகாசத்தினாலதான் முக்காடிட்டுக் கொள்றான், இருந்தாலும் கர்த்தரோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறான். யாக்கோபு, யோவான் இவங்க எல்லாம் செத்தவனை போல விழுந்தாலும் ஆண்டவர் அவங்களை நிறுத்தி கை தூக்கி திருப்பியும் பேச வைக்கிறார். ஆனா பழைய மனுஷனுடைய ஸ்வாவங்களோடு இருக்கிறவர்கள் ஆண்டவர் வெளிப்படும் போது அவருடைய முகத்தை பார்க்க முடியாது, பேசவும் முடியாது அவங்களால. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களா, அவரை குத்தினவர்கள் யாவரும், இதோ மேகங்களுடனே அவர் வருகிறார், அப்போ அவரை குத்தினவர்கள் யாவரும் அவரை காண்பார்கள், பார்த்துட்டு அவரை வந்து அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்க அவங்களால முடியாது. ஏன்னா அவங்க பாவம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால கண்டு உலம்புவார்களாம். இன்னும் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்களா, பழைய மனுஷனோடு இருக்கிறார்கள், ஆண்டவருடைய சாயலுக்கு ஒப்பாகவில்லை, அதனால அவரை முகமுகமாய் அவர் வெளிப்படும் போது அவருடைய வருகையின் போது அவரை வந்து தைரியமா எதிர்கொண்டு பார்க்க முடியாது. அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களா, மலைகளே எங்களை மூடிக்கொள்ளுங்கள், குன்றுகளே அப்படின்னு சொல்லி எங்களை ஒழித்து கொள்ளுங்கள்னு சொல்லி அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களா, போய் தலைமறைவா போய் ஓடி ஒழித்து கொள்வார்களாம். ஏன்னா ஆண்டவர் வெளிப்படும் போது அவருடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறவங்களால மாத்திரம்தான் அவரை நேருக்கு நேர் அவரை பார்க்க முடியும். அவருடைய சாயலுக்கு ஒப்பாகாமல் அதை முயற்சி செய்யாமல் இருக்கிறவங்களை யாராலையுமே வந்து அந்த நாள்ல நேருக்கு நேர் பார்க்க முடியாது. அதனால பாக்குறவங்க ஒண்ணு புலம்பி ஓடி ஒளி ஆரம்பிச்சிருவாங்க, இல்லைன்னா மலைகள் குன்றுகள் எங்களை ஒழித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லி எங்கேயாச்சும் போய் தலைமறைவா போகணும்னு பார்ப்பாங்கன்னா அப்படி போகவே முடியாது. அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறார், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறார், சமுத்திரத்தின் கடையாந்தங்களை எடுத்துக்கொண்டு எடுத்து சென்றாலும் எங்க போனாலும், இருளும் வெளிச்சமும் சரி, இருட்டுல போனாலும் அவருக்கு தெரியும். எல்லாம் அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. ஆகவே இந்த நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே நம்ம கேட்கிற சத்தியத்தின்படி, அவருக்கு ஒப்பாயிருந்தால் மாத்திரம்தான் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிக்க முடியும். ஆகவே இந்த அதிகாலை வேளையிலே அவருக்கு ஒப்பாயிருக்க, அவரை போல பரிசு, அவர் கடவுளுங்க, அவரை மாதிரி எல்லாம் நம்ம பண்ண முடியாதுன்னு நம்ம பேசவே முடியாது. இந்த உபவாச நாட்கள்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓ அவரு வந்து இந்த மாதிரி சோதனை எல்லாம் சகிச்சாரு, அவரு இப்படி பண்ணாருன்னா அவரு கடவுள், அப்படி கிடையவே கிடையாது. அதனாலதான் அவர் மனுஷனாக வந்து இந்த உலகத்திலே நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். சோ அவரை போல பரிசுத்தமாக, அவரை போல மன்னிக்க, அவரை போல அன்பாக இருக்க, அவரை போல கால்களை கழுவு. அவர் வந்து அநேக உதாரணங்கள் கொடுத்திருக்கிறாரு, எல்லாத்தையும் அவர் செஞ்சு காட்டிட்டு தான் என்னை போல இருங்கள்னு. அவர் வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா போதகம் நிறைய பண்ணுவாங்க, ஆனா அவங்க வந்து அதை செய்ய மாட்டாங்க. வேத பாரகர் பரிசேயர் அநேக போதனைகள், மனுஷர் மேல் பாரமான சுமைகளை சுமத்துவார்கள், தாங்கள் விரல்களினாலோ அவைகளை தொடவும் மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செஞ்சு காட்டி, வாழ்ந்து காட்டி, ஒரு மனுஷனாக வந்து இதை செய்ய முடியும்னு சொல்லியிருக்கிறாரு. சோ அப்படி
நாம் அவருக்கு ஒப்பாயிருக்க நாம் வந்து ஆண்டவருடைய பலத்தை கொண்டு நாம் முயற்சி செய்யும் பொழுது, அவருடைய வருகையிலே அவர் வெளிப்படும் போது, அவர் இருக்கிற வண்ணமாக தரிசிக்க, அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவார். இந்த மார்ச் மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 66:22, இதோ சமாதானத்தை ஒரு நதியை போல பாயும்படி செய்வேன். சோ அப்போ ஆண்டவருக்கு நம்ம ஒப்பாயிருக்கும் பொழுது அந்த ஒரு அன்பு சத்துருக்களை சிநேகிக்கிறது, மன்னிக்கிறது, பரிசுத்தமாகிறது, இப்படிப்பட்ட குணங்கள் நமக்குள் இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக கூடவே நமக்கு சமாதானக்காரனர், சமாதானத்தையும் தருவார், நம்மை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.